ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கேடி ஐடியாஸ் கண்ணறி அன்போன வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் இன்றைக்கி ஹாலிடேயில் தான் இருப்பீங்க. ஸோ எல்லா நண்பர்களுக்கும் எங்கள் சேனல் மூலமாக ஆயுத பூஜை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மதுரை தெற்கு வாசல்கிட்ட இருக்கிற ரோட்டு சைடில் உள்ள கடையை தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ விளக்கு தூண் வரைக்கும் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்னோடய வீடியோக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ உடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் அனுப்பானடி வரைக்கும் போக வேண்டியது இருந்தது. ஸோ நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ நான் அப்படியே வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆயுத பூஜை அன்னைக்கு சரியான கூட்டம், தெற்கு வாசல் சைடு ஃபுல்லாக ரோட்டு கடை நிறையா போட்டிருந்தாங்க. ஆயுத பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் ரோட்டு கடையில் அதிகமாக வந்து விற்றுட்டுருக்காங்க. ஒரு பக்கம் மக்கள் ஆயுத பூஜைக்கான தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக தீபாவளி வருது இல்லையா, ஸோ அதுக்காண்டி ஃபேமிலி ஃபேமிலியாக துணிமணிகள் எடுக்கிறதுக்காண்டி விளக்கு துணி சைடில் நல்ல கூட்டமாக இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் போகிறப்பே நல்லா டிராஃபிக் ஜாம் இருந்தது. இப்போ மதியம் ஒரு 2:00 ஆகுது, மதியமே சரியான டிராஃபிக்காக தான் இருக்குது. ஸோ வந்து நாங்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஆயுத பூஜை அன்னைக்கு ஆட்டோலாம் நல்லா அப்படியே க்ளீனாக சூப்பராக எல்லாமே நல்லா அப்படியே சுத்தமாக கழுவி ஆட்டோவில் சந்தனம் அதுக்கப்புறம் பூ எல்லாமே போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது ஆட்டோஸ்லாம் பார்க்குறப்ப, நல்ல கூட்டமாக இருக்குங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக சரியான கூட்டம். ஓகே, இப்போ இந்த நம்ம ஸ்ட்ரீட்டில் போனோம் அப்படின்னா ராஜ்மஹால் வரும். நான் மார்னிங் வந்து இந்த சைடில் வரப்போ ராஜ்மஹால் வீடியோ நான் எடுக்காமல் போயிட்டேன். ஸோ காலையில் வரப்பே சரியான டிராஃபிக், ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா வண்டி அதிகமாக காரும் அதிகமாக வந்து போயிட்டுருந்தனால. இன்றைக்கி மதுரையில் பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஜாம் குறைக்கிறதுக்காண்டி நிறையா பாலங்கள் கட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கி மதுரையில் நிறையா கார் வந்து இன்றைக்கி அதிகமாகிடுச்சு, 2-வீலரும் இன்றைக்கி அதிகமாகிடுச்சு. ஸோ அதிகமான டிராஃபிக் மதுரையில் இருக்குது. எவ்வளோ தான் அதிகமாக நம்மளுக்கு ரோடு போட்டாலும், அகலமான ரோடு போட்டாலும், நம்மளுக்கு இந்த டிராஃபிக் வந்து குறையிறதே இல்லை. இன்றைக்கி எல்லாருமே கார் வச்சுருக்காங்க மோஸ்ட்லி இல்லையா. ஸோ அதனால் காரோட எண்ணிக்கையும் இன்றைக்கி மதுரையில் அதிகமாகிடுச்சு. ஒரு காலத்தில் சைக்கிள், அதுக்கப்புறம் 2-வீலராக இருந்தது. இன்றைக்கி 2-வீலர்லாம் வந்து கம்மி தான். ஸோ 2-வீலர் போய் இப்போ 4-வீலர் தான் இன்றைக்கி அதிகமாகிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சரியான முன்னேற்றம் இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு மதுரை விளக்கு தூணுக்கிட்ட வந்துட்டோம். இந்த விளக்கு தூணுக்கிட்ட இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சின்ன குழந்தைகளுக்கான பனியன் செட்டு ஃபுல்லாக விற்பாங்கங்க. ரேட்டு 60 ரூபா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் கம்மியாக கேட்டு ரேட்டு பேசி வாங்கணும். 35 ருபீஸ், 45 அந்த மாதிரி வாங்கலாம், 40 ருபீஸ்க்கும் வாங்கலாம். ஓகே, இது தாங்க இந்த விளக்கு தூண் 4 ரோடும் சந்திக்கிற இடம். ஸோ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா மகாராஜா கடை இருக்கும். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் பொருட்கள் எல்லாம் அந்த ஸ்ட்ரீட்டில் தான் வாங்க முடியும். ஓகே, இப்போ இந்த கடை தாங்க புதுசாக திறக்கப்பட்டிருக்கு. காபாக்கு பக்கத்தில் இந்த கடை தான் இப்போ புதுசாக திறக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கடையோட பேர் மகாஸ். கண்டிப்பாக இந்த கடைக்குள்ளே ஒரு நாள் போவோம். ஓகே, இந்த இங்கே ஒரு காபா இருக்குது. இந்த காபாவில் ஃபுல்லாக வந்து சில்ட்ரன்ஸுக்கு தேவையான ரெடிமேட் ஐட்டம் ஃபுல்லாக இந்த கடையில் தான் இருக்கும். இன்னொரு காபா இருக்குது, அந்த காபாவில் ஃபுல்லாக சாரீஸ் தான். இப்போ நம்ம ஏகே அகமது ரோட்டுக்கிட்ட வந்துட்ருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள், ரோட்டு கடை தாங்க ஃபுல்லாக. வெளியூர்லேருந்து வந்து சுடிதார் டாப்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே ரேட்டு வந்து ஒரு 450-500 அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆல்ரெடி போன வருஷம்லாம் அப்படி தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி ரேட் எவ்வளோ விற்கிறாங்கன்னு தெரியல. இதுதான் ஏகே அகமது ரோடு. இப்போ தான் நல்ல கூட்டம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நான் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி மார்னிங் ஆஃப்டர்நூனே வந்து இந்த ஏரியாவில் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தனால நான் உங்கள்கிட்ட வீடியோ அப்படியே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம், தீபாவளி ஒட்டி கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரீட் வரப்போ அந்த ஸ்ட்ரீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் முக்கியமாக இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் ஒரு எந்த கடையில் வாங்கலாம் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் முக்கியமாக அதை நான் சொல்லணும்னு நான் நினச்சேன். அது என்னது அப்படின்னா, வால்பேப்பர். இன்றைக்கி வால்பேப்பர் ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அமேசான்லாம் பார்த்திங்கன்னா நிறையா டிசைன்ஸில் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இது நம்ம டைரெக்டாக கடையிலே போய் எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லைங்க, ஸோ டெக்கரேஷன், எல்லா டெக்கரேஷன் திங்ஸும் எங்கே வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறதே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரோட்டோட எண்டுக்கு தான் இப்போ நம்ம வந்துட்ருக்கோம். ஸோ இந்த ரோட்டோட எண்டுக்கு வரப்போ ரைட் சைடில் வந்து போகிறப்ப போத்திஸ் கடை வரும். ஸோ நம்ம இன்றைக்கி அந்த போத்திஸ் வழியாக போகல.
ஸோ இந்த ரோட்டோட நடுவில் ஒரு ரோடு போகும், அதான் நாலு ரோடு பிரியும். ஸோ நடுவில் உள்ள ரோடுக்குள்ளே நம்ம போகிறப்ப சுண்ணாம்பக்கரு திரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் இப்போ நம்ம போகிறோம். ஸோ இந்த விளக்குத்தூண் அந்த ரோட்டில் நம்ம எண்டு வந்துட்டோம். இந்த எண்டுக்கிட்ட நம்ம தாண்டி வர்றப்போ கரெக்டாக நாலு ரோடு வந்து பிரியும். ஒரு சைடு போத்தீஸ் போகும், இன்னொரு சைடு போத்தீஸ்க்கு ஏற்றாப்புல உள்ள ரோடு போகும். நேராக இருக்கிற ரோட்டில் வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக இந்த மாதிரி கடை தாங்க நிறையா இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ், அது மட்டும் இல்லை நிறையா ஜிகினா பேப்பர், அப்புறம் ஹாப்பி பர்த்டே அன்னைக்கு ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது ஒன்று கொண்டாடுறப்ப அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி கடைகளில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கடைகள் இந்த ஏரியாவில் மட்டுமே அதிகமாக இருக்கும். ஸோ அழகழகான வால்பேப்பர்ஸ் இங்கே வந்து வாங்கலாங்க. ஸோ ஒரே கடையில் நம்ம வந்து பார்க்காம ஒரு நாலஞ்சு கடையில் ஏறி இறங்கி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம், ரேட்டும் குறைச்சி கேட்டு வாங்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அந்த மாதிரி வால்பேப்பர் விற்கிற கடை தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரீட் வழியாக நம்ம போனோம் அப்படின்னா பெரியார் நிலையத்துக்கு போயிடலாம். பாருங்கள் எவ்வளோ காரு பாருங்கள். ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் நாங்கள் இன்றைக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். பயங்கர டிராஃபிக் ஜாம், நின்று நின்று தான் வந்து கார் மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்படியே கொஞ்சம் செம ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க பிள்ளைங்க எல்லாருமே. ஸ்லோவாக வந்து கார் போகிறப்ப நம்ம வீட்டுக்கு சீக்கிரமாக போகாமல் ஸ்லோவாகவே போயிடலாம் இல்லையா, அதுக்காண்டி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ இங்கே முக்கியமாக ஒரு இடத்த நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து காலேஜ் படிக்கிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரியார் நிலையம் கட்டப்படுது அப்படின்னு சொல்லி எல்லாமே இடிக்கப்பட்டுருச்சு. ஸோ அந்த பஸ் ரூட் எல்லாமே ரொம்ப சேஞ்ச் ஆனனால, அது மட்டும் இல்லை திண்டுக்கல் ரோட்டுக்குள்ளே போகிறது கூட நம்ம ரோடெல்லாம் கிராஸ் பண்ணி போகணும். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரீட் பக்கமே வர்றதே கிடையாது, இந்த ஏரியா பக்கமே வர்றதே கிடையாது, டைரெக்டாக நம்ம சிமக்கல் பக்கமே வந்து போயிடுறது. ஸோ இப்போ பெரியார் நிலையம் அங்கே கட்டப்பட்டுருக்கு. இப்போ நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். பெரியார் நிலையத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு இன்னொரு ஒரு ரோட்டு வழியாக தான் நம்ம போகணும். ஸோ இன்னொரு ஒரு பஸ் ஸ்டாண்டு வழியாக போய் நம்ம அந்த ரோட்டை வந்து தொட போகிறோம். எப்பயுமே இந்த ரோடு ஃபுல்லாக பயங்கர ரஷ்ஷாக தாங்க இருக்கும். எனி டைம் ரஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டு, அந்த ரோடு சுற்றி உள்ள ரோடு எல்லாமே. ஸோ நம்ம இதை சுற்றி நம்ம போகிறப்ப பெரியார் நிலையத்தை பார்க்கலாம். இப்போ நீங்கள் கூட ஒரு கடை பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். அந்த கடையில் கூட வந்து வால்பேப்பர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான கால் மிதி இருக்கு இல்லையா, ஸோ இப்போலாம் அந்த புல் மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கால் மிதி எல்லாமே வச்சுருக்காங்க. மீட்ரு கணக்கு தான் விற்கிறாங்க. இன்றைக்காக ஒரு நாள் நம்ம அந்த கடைக்கு எங்கேயாவது போய் நம்ம கண்டிப்பாக வீடியோ எடுப்போம். வீடியோ எடுக்கிறப்ப நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் எந்த கடையில் என்ன வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்ட்ரீட்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப சூப்பராக இருந்தது, இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இங்கே வந்து இது ஃபுல்லாக வந்து எப்படி உடஞ்சி கிடக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே இங்கிருக்குள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் இந்த இடத்துல. இதுக்கப்புறம் வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஃபயர் சர்வீஸ். ஸோ வந்து எப்பயுமே லாரி நின்றுட்டே இருக்கும், ஆட்கள் எப்பயுமே இருந்துகிட்டே இருப்பாங்க, ரெடியாக இருந்துகிட்டே இருப்பாங்க. எங்கே ஃபயர் ஆனாலும் இந்த ஏரியாவிலேருந்து தான் உடனே வந்து ஃபயர் லாரி வந்து அனுப்பி விட்ருவாங்க. ஸோ எனி டைம் ரெடியாக இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ ஸோ இது இந்த இதை நம்ம தாண்டிடுவோம். தமிழ்நாடு ஹோட்டல், இந்த ஹோட்டலுக்கு அப்புறம் அந்த ஆஃபீஸ் வரும் பார்க்கலாம். நம்ம வந்து ஃபயர் இதுக்கு நம்ம ஃபோன் பண்ணிட்டு நிற்கிது பார்த்தீங்களா. இப்போ ஆல்ரெடி ஒன்று இல்லை, எங்கேயோ வெளியே போயிடுச்சு போல். ஸோ எப்பயுமே மூணு நின்றுட்டே இருக்கும் இந்த ஏரியாவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பெரியார் நிலையத்துக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த சைடு போனோம் அப்படின்னா பழங்கணத்து ரோடு வந்துடும், அப்புறம் எல்இசி நகருக்கு போகிற ரோடு வந்துடும். ஸோ இப்போ நம்ம அப்படியே பெரியார் நிலையத்துக்குள்ளே உள்ளே போகலாம். எவ்வளோ அழகாக கட்டணம் கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். அப்படியேங்கப்பா பெரிய மிஷின்லாம் வச்சுருக்காங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதுதான் நம்ம அந்த சைடு பார்த்தோம், இப்போ நம்ம பக்கத்துலேயே இதை பார்க்குறோம். ஸோ இப்போ பாருங்கள், எங்களுக்குள்ளே ஒரு முக்கியமாக நான் தூரத்துலேயே அதை பார்த்துட்டேன். இதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. பெரியார் பேருந்து நிலையம் ரொம்ப அருமையாக கட்டப்பட்டு செம்மையாக இருக்குது. இதெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப வேறு மாதிரி இருந்தது, இப்போ பார்க்குறப்ப வேறு லெவலுங்க. மதுரை சும்மா சூப்பராக மாறிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் இதெல்லாம் கட்டி முடிச்சோன்னா இந்த ஏரியா எப்படி இருக்குது அப்படின்னா பயங்கரமாக ஜொலிக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பெரியார்லேருந்து அப்படியே வெளியில் வந்துட்டோம். கார் வேகமாக ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாலத்தில் நம்ம ஏறிட்டோம். ஓகே, இப்போ நம்ம பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த ரோடு ஃபுல்லாக அரசரடிக்கு போகக்கூடிய ரோடு, அதாவது ரயில்வே காலனி தாண்டி தான் நம்ம போகிறோம்.
இந்த இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறப்ப சூப்பராக இருந்துச்சுங்க, செம்மையாக இருக்கும். ஸோ மதுரையில் இதுவும் ஒரு அழகான ஒரு பிளேஸ் தாங்க. நிறையா பாலங்கள் மதுரையில் இன்றைக்கி கட்டப்பட்டிருக்கு. உண்மையிலே மதுரை ரொம்ப சூப்பராக மாறிட்டுருக்கு. இன்னும் அதிகமாக நம்மளோட மதுரை வருங்காலத்தில் இன்னும் ஜொலிக்கணும். சும்மாவே நம்ம மதுரையை தூங்கா நகரம் அப்படிங்கிற ஒரு பேர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீ அடுத்து இன்னும் நல்லா நம்மளோட மதுரை பாலங்கள் நிறைந்த டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஏரியாவாக மாறி எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம மதுரை ரயில்வே காலனிக்கிட்ட வந்துட்டோம். ரயில்வே காலனி அப்படின்னாலே நான் என்னோடய சின்ன வயசு ஞாபகம் தாங்க வரும். ஏன்னா என்னோடய தாத்தா வந்து ரயில்வேல தான் வேலை பார்த்தாங்க. ஸோ நான் பிறந்ததுலேருந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த ரயில்வே காலனிக்குள்ளே தான் நாங்கள் இருந்தோம். ஸோ நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த ரயில்வே காலனிக்குள்ளே தான். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்றைக்கி யாருமே இல்லை. ரயில்வே காலனி எல்லாமே டோட்டல் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் ரயில்வே காலனியை மறக்கவே முடியாது. இன்றைக்கி ரயில்வே காலனிக்குள்ளே போகக்கூடிய பாதைகள் கூட நிறையா அடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ரெண்டு வழி இருக்கும். ஸோ அந்த வழி வந்து ஒரு மில் கேட்டுக்கிட்ட, அதாவது மதுரை மெஜ்ரா கோர்ஸுக்கு பேக் சைடு வரும். ஸோ அந்த பாதையை அடைக்கப்பட்டிருக்கு. இந்த மெயினான பாதையும் ஃபுல்லாக அடைக்கப்பட்டுருச்சு. வண்டி மட்டும் போகிற மாதிரி தான் வந்து விட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சேஞ்சஸ் ரயில்வே காலனியில். அது போக அரசரடி கிரவுண்டு எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கிறனால எல்லாமே சூப்பராக அழகாக பாதுகாத்துட்டு வராங்க. செம்மையாக இருக்கும். ஸோ இங்கினுக்குள்ளே தான் நம்மளுக்கு எல்இசி நகருக்குள்ளே போகிற பஸ் ஸ்டாப் போகிறோம். இது தாங்க மதுரை ரயில்வே காலனிக்குரிய ஸ்டார்டிங். இதுதான் அந்த பாதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம மதுரையை கொஞ்சம் நான் உங்களோட சுற்றி காமிச்சிருக்கேன். ஸோ மதுரையை சுற்றி பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது இந்த வீடியோ. ஃபுல்லாகவே எப்போயுமே மரங்கள் தாங்க. நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறப்பிலேருந்து ஃபுல்லாக மரமாக தான் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து அரசரடி கிரவுண்டு. செம்மையாக இருக்குது எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இத்துடன் என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த உங்களை அனைவருக்கும் மிகவும் நன்றி. பாய்.